டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் காங்கிரஸிலிருந்து சசிகாந்த் எக்ஸ் ஐஏஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச அவர்கிட்ட இந்த அக்னிபத் பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். இந்திய பாதுகாப்பே இனிமேல் கான்ட்ராக்டர் கையில் போவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, காலமாக இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு சின்ன தீர்வு எங்களால் கொடுக்க முடியும் இந்த அக்னிபத் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்புடையது தானே சார், பெரிய பொய். ஸோ இந்த மாதிரி பல பல இளைஞர்களை உள்ளேயே பிரெயின் வாஷ் பண்ணி மறுபடியும் அவங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து மக்கள் கையில் போகுது, இது மக்கள் கையில் போகக்கூடாது. ஏதாவது கான்ட்ராக்டர் கையில் போச்சுன்னா அதில் ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கலான்றது தான் இவங்களுடைய. நான் வந்து ஆர்மியை மாடர்னைஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் இன்னும் பட்ஜெட்டை கேளு, யார் வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த பத்தான்கோட்டில் இருக்கிற அந்த ஒரு அவுட் போஸ்ட்டை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் உங்களுக்கு 2 கோடின்னு கொடுக்குறேன்ட்டு வெளியே யாரும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அக்னிபத் திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்னிபத் திட்டத்தை ஏன் வந்து இளைஞர்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போது மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேலை வாய்ப்புக்கு உகந்ததாக நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை வடிவமைச்சு இப்போது தற்காலமாக இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு சின்ன தீர்வு எங்களால் கொடுக்க முடியும் இந்த அக்னிபத் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்புடையது தானே சார், பெரிய பொய். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதிக வேலைகளை செய்யணும். அதாவது இப்போ இராணுவத்தில் இது வரைக்கும் 50,000 பேர் நீங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் 100,000 பேர் ரெக்ரூட் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த அக்னிபத் ஸ்கீமில் என்னென்னா, இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த 50,000 ரெக்ரூட்மெண்ட்டையே மாற்றி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே 50,000 ரெக்ரூட்மெண்ட் தான், ஆனால் இது வரைக்கும் பண்ண 50,000 ரெக்ரூட்மெண்ட் எல்லாருமே 17 வருஷம் இராணுவத்தில் இருக்கலாம், இதில் 4 வருஷம் தான் இருக்க முடியும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் எந்த மாறுதலும் கிடையாது, சர்வீஸ் கண்டிஷனில் தான் மாறுதல். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பொய். உங்களால் வந்து ஒரு வேலை கூட ஜாஸ்தி ஆகலை, 17 வருஷமாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதி இப்போ 4 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் வேலையாக மாற்றிட்டாங்க, இதுதான் உண்மை. சார், இப்போது இந்த அக்னிபத் திட்டம் பற்றி பல்வேறு அமைச்சர்கள் வந்து வேறு விதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்ச ராஜ்நாத் சிங்கும் அனுராக் தாக்கூரும் இளைஞர்களை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. ஆனால் சில அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன உங்களை கட்டாயப்படுத்தணுமா, இராணுவத்துக்கு வாங்கன்னு கட்டாயப்படுத்தணுமா, விருப்பம் உள்ளவங்க சேருங்க இல்லாதவங்க அமைதியாக இருக்கலாமே அப்படிங்கிற அந்த பார்வை எப்படி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து இந்தியாவுடைய இன்றைய நிலைமையை புரிந்து கொள்ளாத இருக்கும் ஒரு கும்பலுடைய பேச்சு இது. இன்றைக்கி வேலைவாய்ப்பின்மையினால் எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஒரு கொதிநிலையில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சிக்காமல் இருக்கிற கொஞ்ச நஞ்ச, அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கனவுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போது நம்ம ஊரில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது எல்லாருடைய ஆசையும் கூட. அதில் வந்து 500,000 பேர் அந்த கனவை கண்டால் அதில் வந்து ஒரு 100 பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். இருந்தாலும் அந்த கனவுக்காக உழைப்பவர்கள் எத்தனை பேர், 500,000? நான் எக்ஸாம் எழுதுறவங்க சொல்கிறேன், 10 லட்சம் வரைக்கும் அந்த கனவை காணுவாங்க. இதே மாதிரி அந்த ஐஏஎஸ்ன்ற ஒரு கனவை வைத்துக்கொண்டு 500,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, எக்ஸாம் எழுத போகும்பொழுது இனிமேல் ஐஏஎஸ்ஸே கிடையாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம் உருவாகுமோ அதே மாதிரி தான் இராணுவத்தை நோக்கி 500,000 இல்லை, 50,000 இல்லை, 5 கோடி பேர் இங்கே அந்த கனவை கண்டுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஏழை விவசாய குடும்பத்துலேருந்து நான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு என்ன இந்த நாட்டில் நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணால் என்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும்ன்ற கேள்விக்கு ஒரு பதில் இராணுவமாக இருந்தது. இராணுவத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலே போயிடும். உங்களுக்கு ஊரில் கிடைக்கிற மதிப்பும் சரி, நீங்கள் இனிமேல் நாட்டுக்கு செய்ய போகிற சேவையும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். இதனால் அத்தனை கோடி இளைஞர்கள் வந்து 16 வயசுலேருந்தே ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு வேலையே இனிமேல் கிடையாது, இனிமேல் இது ஒரு கான்ட்ராக்ட் வேலை தான், 4 வருஷம் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆக நீங்கள் இராணுவ வீரராக வர்றதுக்கு இருந்தால் வாங்க, இல்லைன்னா வீட்டில் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போது இருந்த அந்த ஒரு கனவும் போச்சா? இப்போ நீங்கள் இதை வேலை இல்லாமே நீங்கள் இதுக்கு வந்து சால்வ் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் மாணவர்களும் இளைஞர்களும் மத்தியில் வெறுப்பை க்ரியேட் பண்ணுறீங்களா? 4 வருஷத்துக்கு நீங்கள் இராணுவம் வாங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போமே, 4 வருஷத்துக்கு நான் ஏன் வரணும், எனக்கு என்ன கிடைக்குது அங்கேருந்து? என்ன 4 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்டருக்கு போக சொல்லுவீங்க, உயிரை தியாகம் பண்ண சொல்லுவீங்க,
நாலு வருஷத்துக்காக நான் உயிரை தியாகம் பண்ணணுமா? இந்த கேள்வி இருக்குல்ல இளைஞர்கள் மத்தியில். ஸோ இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு பாதுகாப்புக்கும் இராணுவத்தின் சில வேல்யூ சிஸ்டம்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு அடி. இன்ஃபேக்ட் வந்து இளைஞர்கள் மட்டும் போராடக்கூடாது, இதுக்கு இந்தியர்களாகிய எல்லோரும் போராட வேண்டும். ஏன்னா நாளைக்கு நாடு செக்யூராக இல்லைன்னா யார் பாதிக்கப்பட போகிறா? இது எல்லாருடைய பிரச்சனையும் இளைஞர்கள் பிரச்சனையாக மடை மாற்றி அதை திரித்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். சார், இப்போது இந்த அக்னிபத் திட்டத்துடைய இந்த 4 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான, அந்த ஒரு மாணவனுடைய மிக முக்கியமான வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். எய்தர் வந்து ஒரு அவரோட காலேஜ் ஸ்டடீஸ் வந்து இதுக்குள்ளே போனால் பாதிக்கப்படுது, இல்லாட்டி அவர் வந்து வேறு ஆஸ்பிரேஷன்ஸில் இருக்கலாம். ஒரு வாழ்க்கையுடைய மிக முக்கியமான 4 வருடங்களை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப மறுபடியும் இவங்க வந்து நீங்கள்லாம் எதுக்கு படிக்கணும், வந்துருங்க அப்படின்னு, நீங்கள் இப்போ நாட்டுக்காக வாங்கங்கிற போர்வையில் வந்து நீங்கள்லாம் எதுக்கு படிக்கணுங்கிற கேள்வியை கேட்குறாங்களா? இது ரொம்ப நாளாகவே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சின்ன ஒரு விவரணம் மட்டும் கொடுக்குறேன். முதல்லலாம் எப்படின்னா, ஒரு டிகிரி வாங்கணும்னா 3 வருஷம் நீங்கள் படிக்கணும், 4 வருஷம் நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஒரு ஏழை மாணவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, கஷ்டப்பட்டு தான் காலேஜ்லேயே சேருவீங்க. அந்த 1 வருஷத்தை கஷ்டப்பட்டு தான் ஓட்டுவீங்க. அந்த 1 வருஷத்தை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் வந்து பணம் கட்ட முடியாது, வீட்டில் வேலைகள் இருக்கும், சுமைகள் இருக்கும், இதனால் வெளியே போயிடலாமான்னு யோசிப்போம். இருந்தாலும் 1 வருஷம் படிச்சிட்டோம், இன்னும் 2 வருஷம் படித்தா டிகிரி வந்துடும்ல அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு படிப்போம். கடனை வாங்கிட்டு படிப்போம், 2வது வருஷமும் படிப்போம், 3வது வருஷமும் படிப்போம். டிகிரியை வாங்கிட்டு எங்கேயாவது போய் இடத்துல வேலை தேடுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் வேலை கிடச்சிடும், போயிடுவோம். 2 வருஷத்தில் அவன் யூஎஸ் போயிடுவான், 4வது வருஷத்தில் அவனுடைய நிலைமையே மாறிடும். இதுதான் நம்ம இப்போ பார்த்த இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன தெரியுமா, 4 வருஷம் டிகிரி நீங்கள் சேர்றீங்கல்ல, 1வது வருஷத்தில் உங்களால் படிக்க முடியலன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்து அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணணும், வழக்கமாக என்ன பண்ணணும், அரசாங்கம் திருப்பி உத கொடுத்து போய் படிடான்னு சொல்லணும். இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணணும், இப்போது உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உங்களுக்கு பிளம்பிங் கற்று தருவாங்க. இதே நீங்கள் 2வது வருஷத்தில் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உங்களை வந்து எலக்ட்ரிஷியனாக மாற்றுவாங்க. அப்போது நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இந்த நாட்டுக்கு நீங்கள் உங்களை சேவையே செய்யலாம். 3வது வருஷம் படிக்க முடியலனா உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உங்களை டிரைவராக மாற்றுவாங்க. இப்போது என்னுடைய கேள்வி, எனக்கு தெரிஞ்சு பல ஏழை மாணவர்கள் இருக்காங்க, இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா யாராவது வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே தான் வரப்போகிறீங்க. அது அவங்களுக்கு தெரியும், இப்படி தான் நடக்கும், ஏழ்மை அவங்கள அங்கே தான் தள்ளும்னு தெரியும். அதனால் அந்த மெரிட்டு, புது புது சிஸ்டம், உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது இப்படின்ற போர்வையில் அவங்க வந்து இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்க வீட்டில் நம்ம வச்சுருப்போம், என்னென்னா இவனை இந்த டிவியை இங்கே வச்சு இவனை வச்சுருந்தா இவன் டிவி பார்ப்பான்னு சொல்லிட்டு டிவியே வந்து ஓரமாக வச்சுருப்போம். இல்லை வச்சுருக்கவே மாட்டாத நிறைய வீடுகள்லாம் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவியையும் போட்டு விட்ருவாங்க, குழந்தையும் முன்னாடி வச்சுருவாங்க, ஆனால் குழந்தை பார்க்கக்கூடாதான். நார்மலாக என்னாகும், குழந்தை பார்க்க தான் செய்யும். அந்த மாதிரி ஏழ்மையில் இருப்பவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர தான் செய்வாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒரு ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், இது ஒரு புது முறை, வெஸ்டர்ன் முறை, சிங்கப்பூரில் நடப்பதை நாம் இந்தியாவில் நிறைவேற்றி நடத்தி காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் இப்போது இதுலேயும் பண்ணியிருக்காங்க, இராணுவத்திலையும் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வரும்போதே நீங்கள் ஒரு பெரிய எலக்ட்ரிஷியனாக வெளியே வர போகிறீங்க, வரும்போதே நீங்கள் ஒரு பெரிய பிளம்பராக வெளியே வர போகிறீங்க, வரும்போதே நீங்கள் டிரைவர் ஆகலாம். ஒருத்தர் அவங்களுடைய செக்ரட்டரி, பிஜேபி செக்ரட்டரி சொன்னார், பிஜேபி கட்சி ஆஃபீஸில் கூட நீங்கள் செக்யூரிட்டியாக சேரலாம்ட்டு. இந்த மாதிரி உயர்த்தர பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்கள் வந்துடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க ஒரு ஃபார்முலாவுடைய ஒரு பகுதி தான். அக்னிபத்தில் என்ன ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது, அதே நேரம் அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டிங்கிற கேள்வி இருக்கப்போ ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு கேள்வி தான், அதுக்கு நீங்கள் வந்து அக்னிபத்துக்கு பண்ணலாம், அக்னிபத்து திட்டத்தை வந்து நிறைவேற்றலாம், இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன பேச்சு சார்? ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் இல்லை, ஒரு பியூரோக்ரேட்டில் சொல்கிற பதிலாகவே இல்லையே சார். பதிலாக இல்லை தான், ஆனால் நாட்டை அங்கே தான் கொண்டு போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 70 வருட ஆண்டு காலமாக நீங்கள் வந்து எல்லாருமே என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தேசத்துக்கு நல்லது கிடையாது. அங்கங்கே குப்பாளறவன் இருக்கணும், அவன் அந்த வேலையை செய்யணும், டிரைவராக இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து
ஒரு தேசம் வந்து ஒரு முழுமையம்ன்றது இவங்களுடைய நம்பிக்கை. நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை, அவங்க அதை தான் நம்புகிறாங்க. ஸோ அதற்காக வேலை செய்வதற்காக இந்த இளைஞர் படையை உருவாக்குறாங்க. ஸோ என்னென்ன மோதி ஒரு நாள் சொன்னார் பாருங்கள், நீங்கள் குப்பை பொறுக்கிறனா இருந்தால் கூட அது ஒரு ரொம்ப உன்னதமான செயலாக நீங்கள் அதுக்கு தான் டெய்லி அவர் என்ன பண்ணுவார், வருஷம் வருஷம் யாராவது காலில் போய் விழுவார். ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி எய்ம் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து இந்த சமூக நீதி இதை பற்றிலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ அவங்களுடைய இயல்புக்கு ஏத்த அரசை அவர்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, அதுதான் நடக்குது. நான் அவங்கள குரலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பான் லைக் தட், அந்த மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க அதுதானே பண்ண போகிறாங்க. இல்லை எங்கள் பிரச்சனைனா, இதில் விக்டிமாக போகிறவங்களே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ பயங்கரமான விஷயம் போல இருக்குது, பயங்கரமாக மெரிட், மோதிஜி மெரிட்டை கொடுத்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்ட்டு அந்த விக்டிமே தலையில் தூக்கி வச்சு ஆடுறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சார், இப்போது கர்நாடகத்துடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி அவர்கள் வந்து சில அலிகேஷன்ஸ் வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த அக்னிபத் திட்டம் அப்படிங்கிறதே வந்து கவர்மெண்ட் செலவில் ஆர்எஸ்எஸ் வந்து தனது நாஜி படையை வந்து உருவாக்குறதுக்கு, ஹிட்லர் மாதிரி ஒரு நாஜி படையை உருவாக்க தான் இவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பதில் சார். இப்போது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ஒரு ஃபாசிச சக்தி. அது உருவானதே ஃபாசிச சக்திகளை பார்த்து தான், முசோலினியையும் ஹிட்லரையும் பார்த்து தான் உருவானது. ஸோ முசோலினி ஹிட்லர் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஃபாசிச சக்திகளுக்கும் ஒரு ப்ரைவேட் ஆர்மி ஒன்று இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையுமே இப்போ அடித்து உடைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்மி தேவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்களால் அந்த வந்து ஒரு மிலிட்ரைஸ்ட் ஆர்மியை கிரியேட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு பாப்புலிஸ்ட் மோதி மாதிரி அந்த டைம்லேயே மோதி வந்திருந்தால் ஒரு வேலை பண்ணியிருக்கலாம், மோதி அந்த டைமில் வரலை. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அதோடைய தேவை எங்கே இருக்குதோன்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த அக்னிபத்தால் என்ன நடக்க போகுது, எதனால் கொண்டு வந்தாங்கன்றதை விட்டுருவோம், என்ன நடக்க போகுதுன்றதை யோசிப்போம். என்ன நடக்க போகுதுன்னா, வருஷ வருஷம் 50,000லேருந்து 60,000 பேர் இந்த ஒரு கடுப்போட இராணுவத்தை விட்டு வரப்போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் அவங்க கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் என்னென்னா, இந்த மிலிட்ரைசேஷன் தான், எப்படி துப்பாக்கி எடுத்து சுடுறது, எப்படி அடிக்கிறது குத்துறது, இது மட்டும்தான். இதை தாண்டி அங்கே இராணுவத்தில் ஒரு கடைநிலை ஊழியரை வேறு எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் துணி தைக்க விடுவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஸ்கில்லுன்னு அவங்க கற்றுக்கிறது இது தான். ரெண்டாவது எல்லாத்தோட முக்கியம் ஆட்டிடியூட், அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து பாண்ட், தே ஆர் ட்ரெயின் டு ஃபைட், இதுதான் அவங்க மனநிலைமை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 50,000 பேரை நீங்கள் சமுதாயத்தில் வருஷ வருஷம் இறக்க போகிறீங்க, சரிங்களா? இப்போ 2 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் 2 லட்சம் பேர் அவங்க சமுதாயத்தில் இருக்க போகிறாங்க. உங்கள் ஊர்லலாம் யாராவது நீங்கள் பட்டாளத்துக்காரரை பார்த்தீங்களான்னு தெரியல, அவர் ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக பட்டாளத்துக்காரங்களா நிறைஞ்சு நிரம்புனாங்கன்னா, நீங்கள் அந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இவங்க எங்கே வேலைக்கு போவாங்க? இவங்க வேலைக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் போக முடியும். இந்த குரூப்பை ஒரு விதமான ஒரு சித்தாந்தம் ஈர்க்கும் என்றால், அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஈர்க்கும். இந்த நான் பெருசு நீ சின்னது, நான் அடிக்கலாம் நீ குத்தலாம். ஸோ இந்த மாதிரி பல பல இளைஞர்களை உள்ளேயே பிரெயின் வாஷ் பண்ணி மறுபடியும் அவங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் ஒரு சேலரி தேவை, மந்த்லி சேலரி தானே தேவை, அதை கொடுப்பதற்கு சில பெரும் முதலாளிகள் இருக்காங்க. ஸோ என்னுடைய பார்வை வந்து, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ப்ரைவேட் ஆர்மி அப்படின்னு டைரெக்டாக லிங்க் பண்ணலனாலும், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சிஸ்டம் வரப்போகுது. இந்திய பாதுகாப்பே இனிமேல் கான்ட்ராக்டர் கையில் போவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. இங்கே யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டரெல்லாம் செக்யூரிட்டி, ஆப்கானிஸ்தானில் போகிறோன்னா 50% யூஎஸ் ஆர்மி போவோம், 50% கான்ட்ராக்டர் தான் போவாங்க. அந்த கான்ட்ராக்டர் யாரை கூட்டிகிட்டு போவாங்கன்னா, இந்த எக்ஸ் சர்வீஸ் பண்ண தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேயும் அதே மாதிரி கான்ட்ராக்டர்கள் கையில் இந்தியன் ஆர்மியோட 50%ஆவது போயிடும் என்பது என்னுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட். கான்ட்ராக்டர் யார்? அது அம்பானி அதானிகளாக தான் இருக்க போகிறார். அம்பானி அதானிகள் யார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்குழிகள் தான் இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய ப்ரைவேட் ஆர்மி மாதிரி தான் அது. ஸோ அதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறத நம்ம வந்து அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியமாக ஏதோ ஒரு நிறுவனம் வந்து பொதுத்துறையிலிருந்து அதனுடைய பங்குகள் வந்து தனியாருக்கு போகுது. இப்போ கூட சமீபத்தில் கோவையிலிருந்து ஷீரடி வர தனியார் ரயில்வேயும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இராணுவத்திலையும் வந்து தனியார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்பானி அதானி கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இராணுவத்தையும் முழுமையாக வந்து தனியாருக்கு கொண்டு போகிறதுக்கான முதல் படியாக அக்னிபத்து. எல்லா வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அவங்க என்ன காரணமாக சொல்கிறாங்க இந்த அக்னிபத்தை கொண்டு வந்ததுக்கு? ஒரே காரணம் தான் அவங்க அஃபிஷியலாக சொல்கிறது, இராணுவத்தை நாங்கள் இளமைப்படுத்த போகிறோம்.
அப்படின்ற காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் லாஜிக்கலாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டால் பென்ஷன்ஸ். பென்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதோடைய சுமை வந்து ஜாஸ்தியாக போகுது, இதுதான் ஒரு விஷயம். ஆனால் அந்த பென்ஷனை வந்து இந்தியா சுமையாக பார்க்கல, பிஜேபி வேணால் சுமையாக பார்க்கலாம். ஒரு இராணுவ வீரனுக்கு அவன் கடைசி சாகும் வரை அவன் வந்து 17 வருஷம் பார்டரில் இருந்துட்டு வந்தான்னா அவனுக்கு பென்ஷன் கிடைக்கணும். நீ இந்தியாவில் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே விரும்புவோம். பிஜேபி மட்டும்தான் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குது. அதனால் இந்த அக்னிபத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுது. அப்போ என்ன இவங்க பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து மக்கள் கையில் போகுது, இது மக்கள் கையில் போகக்கூடாது, ஏதாவது கான்ட்ராக்டர் கையில் போச்சுன்னா அதில் ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கலான்றது தான் இவங்களுடைய லாஜிக்கு. 500,000 கோடி வந்து இன்றைக்கி நம்ம இராணுவ பட்ஜெட்னா, இதில் 300,000 கோடியிலேருந்து 400,000 கோடி ஜவான்களுக்கு போகுது. இது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன தப் கெட்ட விஷயம் இருக்குது? நான் வந்து ஆர்மியை மாடர்னைஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் இன்னும் பட்ஜெட்டை கேளு, யார் வேண்டான்னு சொல்கிறா? யாருமே வேண்டான்னு சொல்லலையே. ஆனால் இவர்களுக்கு என்ன தேவை என்றால், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு மக்களிடம் போகிறது, இதை எப்படியாவது ஒரு கான்ட்ராக்ட் கின்ட்ராக்ட்னு கொடுத்தோம்னா அதிலிருந்து நம்ம ஒரு கை பார்க்கலாம் என்றது தான் இவங்களுடைய ஒரு எய்மே. அதனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இராணுவம் வந்து கான்ட்ராக்சுவலைஸ் செய்யப்படும். இந்த அக்னிபத் ஸ்கீமே ஒரு கான்ட்ராக்ட் ஸ்கீம் தான். நீங்கள் வந்து இதுக்கு பேர் அக்னிபத்னு வச்சுக்கிறது பதிலாக இராணுவத்தின் கான்ட்ராக்ட் அப்படின்னு வச்சுருக்கணும். அதுதான் கரெக்ட். சார், இப்போது ஒரு கேள்வி, சொல் ஒன்று செயல் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தான் தேசபக்திம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லையில் நிற்கக்கூடிய இராணுவர்கள்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கீப் ஆன், இப்போ வந்து நம்ம வந்து அவங்க அரசாங்கத்தை பற்றி ஏதோ ஒரு கேள்வி எழுப்புகிறோம், இல்லை பத்தன்கோட்டில் ஒரு பெரிய அட்டாக் நடந்தது, அப்போ வந்து மீடியாவுடைய முதல் கேள்வி என்னென்னா, அங்கே அதுக்கான மொத்த டீட்டெயில் என்ன, டீட்டெயிலிங்கே இல்லாமல் இருக்கே, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தேசபக்தி மீதே கேள்வி தொடுக்கிறீங்க, இது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேச துரோகி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மீடியாக்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கேட்குறோம், இது தேசபக்தி சார்ந்த ஒரு விஷயம், ஆனால் இவங்க வந்து அப்படியே அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்களே. இதில் ரெண்டு மூணு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த 50,000 பேர் வருஷம் எடுக்கிறோம்ல, அதில் வந்து 25% தான் பர்மனன்ட் கமிஷனுக்கு போவாங்க, மீதி 75% வெளியே வந்துடுவாங்கன்றது அவங்களுடைய ஒரு பார்வை. இப்போது என்னுடைய கேள்வி, இப்போ 75%னா இப்போ 100,000 பேர்னால் 75,000 பேர் வெளியே வரப்போகிறாங்க ஒரு வருஷத்தில், 2 வருஷத்தில். 75,000 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய பல சென்சிட்டிவான இடத்தில் 4 வருடம் சர்வீஸ் செய்தவர்கள். அது வந்து அருணாச்சலாக இருக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டராக இருக்கலாம், ஒரு அவுட் போஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு அவன் அங்கே பதுங்கு குழியில் இருந்துட்டு அவன் 4 வருஷம் கழித்து வந்திருப்பான், அவர் வெளியே வராருன்னு வச்சுக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெளியே போகும்போது இவர்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், அதில் வந்து காசு வந்து இவங்கக்கிட்டேருந்து வாங்குற காசை தான் கொடுக்க போகிறாங்க, உங்கள் சம்பளத்தில் 30% பிடிச்சி அதை தான் நீங்கள் வெளியே போகும்போது கொடுக்க போகிறாங்க, அதுக்கு மேட்சிங் கிராண்ட் போட்டு. இப்போது இந்த வெளியே வந்தவர் ஒரு 10 லட்சரூபா கையில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோமே, அந்த பத்தான்கோட்டில் இருக்கிற அந்த ஒரு அவுட் போஸ்ட்டை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் உங்களுக்கு 2 கோடின்னு கொடுக்குறேன்ட்டு வெளியே யாரும் இவங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்? அப்படி அப்ரோச் பண்ணால் இந்த இளைஞர் ஆல்ரெடி கடுப்பில் வந்திருக்காரு, எனக்கு பர்மனன்ட் சர்வீஸ் கிடைக்கலையேன்ட்டு, இவருக்கு எப்படி இருக்கும் மனநிலைமை? இவர் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேரை நீங்கள் இந்த மாதிரி கண்காணிக்க போகிறீங்க? சீக்ரெட்டான லொக்கேஷன்ஸில் வேலை செஞ்சவங்கள நீங்கள் கட்டவிழ்த்து விட போகிறீங்க. இதனால் இந்திய பாதுகாப்புக்கு என்ன காக்க போகிறது, செக்யூரிட்டி என்ன ஆகப்போகுது, இதை பற்றி யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இராணுவத்துள்ளேயே இந்த 25% தான் நான் பர்மனன்ட் கமிஷன் ஆக போகிறேன்னு சொன்னால், மீறி 75%க்கு ஒரு மாதிரி இவன் ஆயிடுவானோ அவன் ஆயிடுவானோ இவன் சொம்படிச்சு ஆயிடுவானோ இவர் வந்து ஆஃபீஸருக்கு காக்கா பிடிச்சி ஆயிடுவானோன்ற ஒரு ஃபீலிங் வருமா வராதா? அப்படி ஒரு சகோதரத்துவமான முன்னேற வேண்டிய ஒரு இராணுவம், இவன் கூட நானும் போய் நின்று சாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம் எல்லாம், இவன் செத்தா இவன் எப்படியா செத்தானா நான் எனக்கு பர்மனன்ட் கமிஷன் கிடைக்கும்ன்ற ஒரு பொசிஷனை கொண்டு வந்துடுவாங்க, இதுதான் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இவர்களுடைய ப்ரொபகேண்டாவில் ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது வந்து மோசமான ப்ரொபகேண்டா எதுன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த ப்ரொபகேண்டா எதுன்னா, ஒரு வேல்யூவை வச்சு அந்த வேல்யூவை அழிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், சட்டம் அமைதி சகோதரத்துவத்துக்காக நாங்கள் புல்டோசரை வச்சு வீடு அடிப்போன்றாங்க. புல்டோசரை வச்சு வீடு அடிக்கிறது எவ்வளோ ஒரு வன்முறையான செயல், ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்ன? அன்பு பாசம் சட்டம் இதெல்லாம் நிலையாக இருக்கணும்னா நாங்கள் புல்டோசர் வச்சு வீடு அடிப்போம். இதை புரிஞ்சுக்கோங்க, எந்த வேல்யூவை பேசுகிறாங்களோ அந்த வேல்யூவே அடிப்பாங்க.
தேசபக்தியை பேசினாங்கன்னா தேசத்தை ஒழிப்பாங்க. இது வந்து ப்ராபகேண்டாவில் ஒரு ஃபார்முலா. இது வந்து ஆதி காலத்துலேருந்து ஹிட்லர்லேருந்து மோடி வரைக்கும் அதுதான் பண்ணுறாங்க. ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் தேசத்திற்காக இந்த கேள்வியை வந்து கேட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு அப்படின்னாலே ஒரு குரலாக ஒலிக்கக்கூடியது அஜித் தோவல். இன்றைக்கி நாகாலாந்தில் போய் அவர் வந்து மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் அங்கே சில பிரச்சனைகளை பண்ணுறாரு. இங்கே அக்னிபத் விஷயத்தில் வந்து அக்னிபத்தை எந்த விதத்திலையும் வந்து திரும்ப பெற போகிறதில்லை அப்படிங்கிறார். அஜித் தோவல் இந்த விஷயங்களில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹேண்டில் டெசிஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு பாஜக இடம் கொடுத்துருக்கா? ஏன்னா கேபினெட்டை தாண்டி அஜித் தோவலுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா? கேபினெட்டே கிடையாது இந்த கட்சியில், இந்த ஆட்சியில் கேபினெட் என்பதே கிடையாது. கேபினெட் என்பது சும்மா ஒரு பேச்சு கேட்கறது தான். எனக்கு தெரிஞ்சு எந்த மந்திரியும் சரி, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சரி, யாருக்கும் பேசுகிற உரிமையும் அங்கே கிடையாது. பேசுனீங்கன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் காலி. அஜித் தோவல் மாதிரி சில கிச்சன் கேபினெட்டில் இருக்கும் ஒரு 4-5 பியூரோக்ராட்ஸ், அவங்களால தான் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஸ்கீமெல்லாம் கொண்டு வர முடியும். மக்களை பற்றி புரிதலே இல்லாத பியூரோக்ராட்ஸ், ரொம்ப மக்கு பியூரோக்ராட்ஸை தான் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஆட்களை தான் கூட வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் நம்புகிறாங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் இன்றைக்கி டிமானிட்டைசேஷன் ஆனது அவங்களால தான். அப்புறம் இந்த கோவிட் அப்போ கொண்டு வந்த எல்லா விஷயங்களும், விவசாய சட்டங்களும் இவங்களால தான். இப்போ இந்த இராணுவத்தை கை வச்சுருக்கிறதும் இவங்களால தான். சி, நான் வந்து இந்த இராணுவத்தில் கை வைப்பாங்கன்னு நினைக்கல. எல்லா அமைப்புகளையும் ஒழிப்பார்கள் என்பதே எனக்கு தெரியும், நானே பேசியிருக்கேன் பல இடத்துல. ஆனால் இராணுவத்தில் கை வைக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். அவ்வளோ மக்குங்களாக இருப்பாங்களா அப்படின்ட்டு அதையும் நிரூபித்து காட்டிட்டார். அவ்வளோதான். அக்னிபத் சம்மந்தப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.